பைக், கார், சைக்கிள், பஸ் லாரி இதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான். இப்போது ஒரு அதாவது பைக், கார், சைக்கிள், பஸ் லாரி எது வேணால் இருக்கட்டும், டயர் யூஸ் பண்ணுற எந்த வண்டியாக இருக்கட்டும், அந்த வண்டிக்கு டயர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, இப்போ வந்து ஒரு புது வண்டி, அது லாரியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், புது வண்டி நம்ம எடுக்கிறோம். அந்த வண்டி எடுக்கும்போது எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும், பிரேக்கிங், டயர், கிரிப்பு எல்லாமே டாப் நாச்சில் இருக்கும். அதே ஒரு சில கிலோமீட்டர் ஓடினத்துக்கு அப்புறம், அதாவது டயர் ஓரளவு தேஞ்சதுக்கு அப்புறம், அந்த வண்டியோட பிரேக்கிங் பைட்டு அண்டு அதோட கிரிப், அதோட வந்து கார்னரிங் பண்ணும்போது அதோட கிரிப்பு, அப்புறம் வந்து நம்ம ஓட்டும் போது அதோடய கிரிப் எல்லாம் குறைஞ்ச மாதிரி நீங்கள், அதாவது வண்டி வந்து லூஸாக போகும், ஒரு அந்த ஃபஸ்ட்டு வாங்கும் போது வண்டி ஓட்டணுமே அந்த மாதிரி இல்லாமல், கொஞ்சம் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி, ஒரு மாதிரி ஃப்ரீயாகிற மாதிரி, நீங்கள் ஏதாவது வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறோன்னு தெரிஞ்சுப்பாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய பைக்கில் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு, இப்போது பிரேக்கிங் கொஞ்சம் முன்னாடி, இப்போ நான் டயர் நல்லா இருக்கும்போது பிரேக் அடிச்சேன்னா ஒரு சில டிஸ்டன்ஸில் நிற்கும், இப்போ நான் டயர் இப்போ தேஞ்சதுக்கப்புறம் பிரேக் அடிச்சேன்னா கொஞ்சம் பிரேக் வந்து ரொம்ப லூஸான மாதிரி, லூஸான மாதிரினா ஒரு இடத்த கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நான் தெரிஞ்சுருக்கேன். அதே மாதிரி நான் கார்னர் பண்ணும்போதெல்லாம் டயர் இழுத்தே விட்ருக்கு, அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வண்டி ஓட்டும் போது ஒரு ஃபஸ்ட்லாம் அப்படியே ஒரு கிரிப்பாக இருக்கும், அந்த ரோடுக்கும் டயருக்கும் இந்த கிரிப்பு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் டயர் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கிரிப்பு வந்து அப்படியே லாஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நல்லாவே. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து சொல்ல போகிறேன். டயரை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் வந்து மூணு பார்ட்டாக பிடிச்சிருக்கேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த வீடியோவில் ஸ்டாக் டயர் வந்து என்னுடைய பைக்குக்கு, அதாவது என்னுடைய MT15 நான் வச்சுருக்கேன், என்னோடய பைக்குக்கு வந்து எப்படி வந்து ஸ்டாக் டயர் வந்து, அதாவது வண்டியோட வந்த டயர் வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டயர் ஏன் வந்து ஒன் சைடாக தேயுது, அதாவது ஒன் சைடாக அன்வியர்னு சொல்லுவாங்க, அதே ஒன் சைடாக வந்து டயர் தேயுது அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான டயர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து வண்டி வச்சுருவங்களுக்காக இருக்கட்டும், சைக்கிள் யாராக வேணா இருக்கட்டும், இது வந்து டயர் யூஸ் பண்ணுற எந்த வண்டி நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை வந்து பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து நீங்கள் புதுசு புதுசாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வண்டிக்கு, அதாவது வண்டி வாங்கின புதுசில் டயர் வரும் இல்லையா, ஸ்டாக் டயர், அந்த டயர் வந்து எப்படி வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னுடைய பைக்குக்கு வந்து என்னுடைய ஸ்டாக் டயர் எப்படி வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். என்னோடய பைக் பார்த்திங்கன்னா MT15 நான் வச்சுருக்கேன். என்னோடய பைக் டயர், அதாவது அந்த பைக் டயர் பார்த்திங்கன்னா MRF தான் வந்து, அந்த வந்து MRF ரேடியல் டயர் தான். அது பார்த்திங்கன்னா இப்போது அந்த டயர் வந்து எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணிச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் வண்டி வந்து வாங்கும் போதோ சரியான கிரிப்பு, சரியான கார்னரிங்லாம் அப்படியே சும்மா படுத்தா கீழே திரையிற வகையிலாம் படுத்துருக்கேன். ஸோ சரியான கிரிப்பாக இருக்கும், அதே மாதிரி ஓட்டும் போதும் நல்ல கிரிப்பாக இருக்கும், பிரேக்கிங் சரியாக அப்படியே அடித்தா அடித்த மாதிரி நிற்கும், அந்த டயர் நல்லா இருக்கிற வரையும். அந்த டயர் தேஞ்சு அப்படியே கொஞ்ச நாளாக தேஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா 15,000 கிலோமீட்டர்லேயே வந்து டயர் வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ ஒன் சைடாக எனக்கு இது ஒன் சைடாக வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ஒன் சைடு வேறிங் டாப்பிக்கில் வந்து அதை நான் சொல்கிறேன். ஒன் சைடாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 15,000 கிலோமீட்டர் கூட இந்த ஓடலை, அது கம்மி முன்னாடியே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஷோரூமுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டவொடனே என்ன சொன்னாங்கன்னா, டயரோட லைஃபே 15,000 கிலோமீட்டர் தான், அதாவது இதுக்கு வாரண்ட்டி இப்போ கிளைம் பண்ண முடியாது, வாரண்ட்டி கிளைம் பண்ணி மாற்றிக்கலாம்னு கேட்டேன். இந்த மாதிரி டயர் பண்ணுங்க, அவங்க வந்து 15,000 கிலோமீட்டர் தான் டயரோட லைஃபே, அதனால் வந்து நீங்கள் இப்போ முடிஞ்சு போச்சு வாரண்ட்டி, நீங்கள் மாற்றவும் முடியாது. அவங்க கேட்டதுக்கு ஸ்டாக் டயர்லாம் அப்படி தான் ப்ரோ வரும், நிறைய ப்ராப்ளமாக இந்த மாதிரி தான் வரும், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒன் சைடு தேயிறது, டயர் சைடில் இந்த மாதிரி கட் ஆகிறது, சீக்கிரம் தேஞ்சிடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வருது ஸ்டாக் டயரில், நீங்கள் வேறு டயர் போடுங்க ப்ரோ சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய ஸ்டாக் டயர் எப்படின்னா,
கொஞ்ச நாள் போக போக பிரேக்கிங் பைட் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு. வண்டி ஓட்டுறதுக்கே பிடிக்கலங்க, அப்படியே இந்த குஷனிங் எஃபெக்ட், அந்த கிரிப்பினஸ்ஸு, ஓட்டும் போது எதுவுமே எல்லாமே போன மாதிரியே ஒரு ஃபீல், நல்லாவே இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்பயும் அந்த டயர் ஒன்று மாற்றலை வச்சுருக்கேன் அப்படியே தான் வண்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு வண்டி எப்படின்னா ஒரு பழைய வண்டியை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாவே இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து நான் டயர் தேஞ்ச உடனே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கார்னரிங் பண்ணும் போதெல்லாம் இழுத்து இழுத்து விட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி இப்படி ஓட்டுறதுக்கே ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், ஒரு கிரிப்பே இல்லாத மாதிரி எங்கேயோ அப்படி காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லாவே நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்டாக் டயர் பார்த்திங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் கிலோமீட்டர் தான் லைஃப் வருது, நிறைய வரதில் எந்தெல்லாம் பாருங்கள் 15 போயிடுச்சு. நான் வந்து 15,000 கிலோமீட்டர் தான் வண்டியை ஓட்டியிருக்கேன், எனக்கு 15 லைஃப் போயிடுச்சு. இத்தனைக்கு ஒன் சைடு வேறு அடிச்சிருச்சு ஸ்டாக் டயர் வந்து எனக்கு லைஃபே வரல ஒழுங்காக. ஸோ எம்ஆர்எஃப் வந்து இதில் வந்து எனக்கு என்னுடைய நிறைய பேருக்கு எம்ஆர்எஃபே நிறைய கிலோமீட்டர்லாம் ஓடிருக்கு, நிறைய லைஃப் வந்திருக்கு, என்னை விட நிறையலாம் ஓட்டியிருக்காங்க, நல்லாவே தாங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய வண்டி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ இதில் வந்து சொல்கிறேன். என்னுடைய பைக்குக்கு வந்து டயர் வந்து எம்ஆர்எஃப் வந்து கொஞ்சம் மொக்கையாக போயிடுச்சு ஸ்டாக் டயரு. ஸோ இதுதான் என்னுடைய வந்து ஸ்டாக்கோட வந்த எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஃபேஸ் பண்ணது எல்லாமே உங்கள் கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு வண்டிக்கும் மாறலாம், ஒவ்வொரு லாரியாக பஸ்ஸாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஒவ்வொரு வண்டிக்கும் மாறலாம், கிலோமீட்டர் மாறலாம், டயர் தேர்து மாறலாம், அவங்களுக்கு நல்ல கிரிப் வரலாம். இது வந்து டயரு அவங்க கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கும் இது, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு போய் வாரண்டிலாம் கிளைம் பண்ணால் நீங்கள் டயரை மாற்றிங்க, மாற்றினா அந்த மாதிரிலாம் எது ப்ராப்ளம் வராது, சீக்கிரம் தெரியாது. எனக்கு ஒன் சைடாக அடிச்சிருச்சு, அது எனக்கு சைடெலாம் வந்து கிராக் விழுந்துருச்சு. அதெல்லாம் போக போக சொல்கிறேன், வீடியோலையும் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஸ்டாக் டயரில் நான் வந்து ஃபேஸ் பண்ணது ப்ராப்ளம் எல்லாமே. ஓகே, அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறேன்னா டயர் ஏன் வந்து ஒன் சைடாக வந்து தேயுது, அதாவது ஒன் சைடாக வந்து அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, அன்வியர், அதாவது அன்வியராக ஏன் டயர் வந்து தேயுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன் தேயுது, இதே தான் எனக்குள்ளே என் வண்டிக்கு இந்த மாதிரி தான் தேஞ்சிச்சு. ஸோ எனக்கு அப்படியே என்னடா இது டயரு, வண்டி நம்மது புது வண்டி, டயர் எல்லாமே புதுசு தான், நாம் ஓட்டினதே 15,000 கிலோமீட்டர் தான், எப்படா இது ஒன் சைடு இப்படி தேயுது, என்ன ப்ராப்ளமாக இருக்கும். நானும் வந்து நிறைய இடத்துல ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணேன், நிறைய மெக்கானிக் கிட்ட போய் கேட்டேன், எம்ஆர்எஃப் டயர் ஷோரூம்ஸில் போய் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய ஷோரூம்ஸ்லையும் கேட்டேன், பைக் ஷோரூம்ஸ்லையும் கேட்டேன், எல்லா இடத்துலையும் கேட்டேன். எல்லா இடத்துலையும் எனக்கு கேட்கும்போது பண்ணும்போது எனக்கு என்னென்ன பீதி கிளைப்பிட்டாங்கன்னா, ப்ரோ இது வந்து ஸ்விங்காம் புஷ் போயிருக்கும், ஸ்விங்காம் பெண்டாக இருக்கும், இல்லை வீல் பேரிங் போயிருக்கும், இல்லைன்னா சஸ்பென்ஷன் வந்து ஏதாவது போயிருக்கும், அதனால் கூட இப்படி ஒன் சைடாக தேயும்னு சொல்லி இதே மாதிரி தாங்க எல்லா இடத்துலையும் நமக்கு பீதி கிளப்பி விட்டாங்க. இது என்னடா நம்ம வண்டி புதுசே, நாம் 15,000 கிலோமீட்டர் தான் ஓடியும், எப்பறம் அதுக்குள்ளே ஸ்விங்காம் போவோம், எப்பறம் அதுக்குள்ளே நமக்கு வந்து சஸ்பென்ஷன் போவோம், எப்பறம் அதுக்குள்ளே இந்த வீல் பேரிங் போவோம் அப்படின்னு சரியான ப்ராப்ளம். சில மெக்கானிக் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணல, ஏர் கரெக்டாக பண்ணலனாலும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நாம் செயின் டைட்லேருந்து செயின் ஸ்லாக்லேருந்து வீல் அலைன்மெண்ட் வரையும் கரெக்டாக பண்ணிக்கின்னு வரமே, ஏரும் நான் வர வீக்லி வீக்லி வந்து போய் செக் பண்ணுவேன், எப்படி நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு ஒரே யோசனைங்க, ஒன்றுமே புரியல. சரின்னு எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய இடத்துல கேட்டு கடைசியாக எனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன கிடச்சிச்சுன்னா, என்னது வந்து புது வண்டி, ஸோ எது வந்து நான் எல்லாமே ஒரு டைம் எதுக்கும் செக் பண்ணேன். அவங்க சொல்லும்போது ஒரு பெரிய மெக்கானிக் கொடுத்து இந்த மாதிரி ஒன் சைடு டயர் தேஞ்சி இது என்ன ப்ராப்ளமாக எல்லாம் இப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு, இது வந்து புது வண்டிப்பா, அவ்வளோ சீக்கிரம் எந்த வண்டிக்குமே சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஸ்விங்காம் புஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை வீல் பேரிங்காக இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே போகாது, இது வந்து புது வண்டி ஸோ போகாது. நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இந்த டயர், ஸோ அதனால தான் ஒன் சைடாக தேயுது. அதனால் ஸ்டாக் டயர் மோஸ்ட்லி நிறைய வண்டிக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் ஒன் சைடாக தேயுது, அதாவது வண்டியோட வந்த டயர் எல்லாமே இந்த மாதிரி தான் தேயுது. அதனால் இந்த டயரை நீ எடுத்துட்டு வேறு டயர் போட்டு வண்டி ஓட்டு, கண்டிப்பாக ஒன் சைடு தேயாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணு கரெக்டாகவும்னு சொன்னார். ஸோ நானும் எல்லாமே எதுக்கும் செக் பண்ணிக்கினேன், நமக்கு பீதி ஆயிடுச்சு பயம், என்னடா நமக்கு புது வண்டி இவங்க என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே, என்னடா இது அப்படின்னு நமக்கு வந்து மண்டையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சரி எல்லாமே கரெக்டாக இருக்குது நமக்கு, அப்போ டயர் தான் எனக்கு வந்து ப்ராப்ளம். நான் இப்போ டயர் ஒன் சைடு அந்த ஒன் சைடாக தேயுதுங்க, ஆனாலும் எனக்கு வந்து உள்ளே வந்து ஒரே இது, எப்படி ஒன் சைடாக தேய் ஒருவேளை நமக்கு அந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரே வந்து எனக்கு வந்து ஒரே மைண்ட் டார்ச்சல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு என்ன வச்சுன்னா சைடில் கிராக் விழுந்துச்சு, சரி இது டயரில் ஏதோ வேலை வச்சது தான், நம்ம ஸ்டாக் டயர் அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க என்னுடைய ப்ராப்ளம் வந்து ஒன் சைடாக தேஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்கள் பைக் டயராக இருக்கட்டும் இல்லை எந்த வண்டி டயராக இருக்கட்டும் ஒன் சைடாக தேயுதா,
உங்கள் வண்டி ஸ்டாக் டயர், அதாவது ஸ்டாக் வண்டி வாங்குறப்போ அந்த டயரா, கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வேறு டயர் மாற்றிட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள், கரெக்டாக வந்து போகும், கரெக்டாக ஈவனாக தேயும், அன்ஈவனாக தேயாது. ஸோ நிறைய வந்து டயர் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி அன்ஈவனாக தேயறது, சைடில் கிராக் விழுறது எல்லாமே வந்து வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து புது வண்டியாக இருந்தால் இந்த மாதிரி தேஞ்சா நீங்கள் டயர் மாற்றி தான் ஆகணும், வேறு வழியில் டயர் ஒரு நல்ல டயராக போடுங்க, கண்டிப்பாக வந்து ஈவனாக தேயும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷன். நிறைய பேர் அது இது இது அது சஸ்பென்ஷன் ப்ராப்ளம், ஸ்விங்கம் ப்ராப்ளம், வீல் பேரிங் ப்ராப்ளம், ஸ்விங்கம் பெண்டு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் டயரை மாற்றிங்கன்னா சரியாக போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா அடித்து ஓட்டின வண்டி, 100,000 கிலோமீட்ரு 1,5 லட்சம் கிலோமீட்ரு ஓட்டின வண்டியாக இருந்தால் அன்னிவனாக தேய்தா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் இந்த சஸ்பென்ஷன் ஏதாவது லீக் இருக்கா, இல்லை ஏதாவது போயிடுச்சா, இல்லை இந்த மாதிரி ஸ்விங்காமில் ஏதாவது லீக் இருக்கா, ஏதாவது போயிடுச்சா, இல்லை வீல் பேரிங் போச்சா, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெக்கானிக் கிட்ட விட்டிங்கன்னா அவங்களே எல்லாம் பார்த்து தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஸோ அதனால் வந்து அன்னிவனாக தேயுது, இது போயிடுச்சு அது போயிடுச்சு, யாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா யாரும் பயப்படாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக விடுங்க, டயர் மாத்திரம் வந்து எல்லாமே சரியாக போயிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா பேக் டயர் மட்டும் தாங்க இந்த மாதிரி வந்து அன்ஈவனாக தேஞ்சி, ஃப்ரண்ட்டு டயர்லாம் வந்து அதுவும் எம்ஆர்எஃப் தான், கரெக்டாக தான் அதெல்லாம் வந்து ஈவனாக தேஞ்சிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. பேக்கு தான் இந்த மாதிரி வந்து நம்ம கோளாறு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரோட ஒரு மெயின்டெனன்ஸ். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டயரோட மெயின்டெனன்ஸ், ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் மட்டும் நான் சிம்பிளாக வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறதுன்னா கரெக்டான ஏர் ப்ரெஷர், அதாவது கம்பெனி சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் டயரில் எவ்வளோ இருக்கணும், பேக் டயரில் எவ்வளோ இருக்கணும்னு அந்த ஏர் ப்ரெஷரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸாவது ஏர் ப்ரெஷர் வந்து பாருங்கள், ஏர் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ஏர் செக் பண்ணிங்க. இது வந்து இல்லை முடியல வீக்லி ஒன்ஸ் முடியலனா கூட மந்த்லி ஒன்ஸாவது செக் பண்ணுங்கள் பாஸ், முக்கியம் ஏர் தான். ரோடுக்கும் நம்ம வண்டிக்கும் இருக்கிற அந்த டயர் தான் வந்து அந்த ஏர் ப்ரெஷரில் தான் வந்து கரெக்டாக வந்து கான்டாக்டே அது தான், அது ரெண்டு தான் நம்ம வண்டியோட. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது பார்த்துக்காதனால நிறைய பேர் டயர் ஒழுங்காக இல்லாமல் நிறைய பேர் நம்ம டயர் வெடித்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போனதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய விபத்தெல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம குறைக்கணும். ஒரு டயருக்கு வந்து ஏர் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ஏரை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும், கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஸோ அந்த ஏர் தான் எல்லாமே வந்து தாக்கு பிடிச்சிட்டு எல்லாமே நம்ம கரெக்டான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஏர் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற டைமில் டயரை வந்து செக் பண்ணுங்கள். எப்படின்னா ஏதாவது இந்த டயரில் இந்த சந்தில் இதில் கல் கில் மாட்டியிருக்கா, அந்த கல் மாட்டியிருந்தால் எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டயரில் வந்து கிராக் தெரிஞ்சிருக்கா, இல்லை ஏதாவது வந்து அன்ஈவனாக தேயுதா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டயரில், அப்படி க்ளீனாக இருக்கா இல்லை ஏதாவது பஞ்சர் ஆகிருக்கா, அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஒரு வீக்லி ஒன்ஸ், 2 வீக்ஸ் ஒன்ஸாவது வந்து செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்போ வந்து இன்னும் வந்து இதெல்லாம் டயரோட லைஃப்பை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னா உங்களோட வீல் அலைன்மெண்ட், புரியுதுங்களா, பைக்காக இருந்தாலும் சரி கார் லாரி எதுவாக இருந்தாலும் சரி வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும். பைக்குக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் பாருங்கள், செயின் ஸ்லாக் பாருங்கள், கரெக்டாக வைங்க. அதே மாதிரி கார் பைக் லாரியாக இருந்தால் வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும், வீல் அலைன்மெண்ட், வீல் பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணணும். பைக்குக்கும் வீல் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். பைக்குக்கு வந்து வீல் அலைன்மெண்ட் எப்படின்னா அது அந்த செயின் ஸ்லாக் வைக்கிறோம் இல்லையா, செயின் டைட் பண்ணுவோம் இல்லையா, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி சேமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த லைனு அந்த பாயிண்ட்டு அந்த லைன் வந்து சேமாக இருக்கணும், இந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கி இருக்கக்கூடாது. அதுதான் அது வந்து சேமு கரெக்டாக இருந்தால் தான் வீல் வந்து கரெக்டாக தெரியும். இந்த பக்கம் இருந்துச்சுன்னா அது லைன் வந்து இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா டயர் இப்படி இருக்கும். அப்போ வெயிட் உக்காரும்போது இந்த மாதிரி ப்ரெஷரில் இப்படி ஒன் சைடாக தெரியும், அதனாலேயே ஒன் சைடாக தெரியும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதுதாங்க வந்து டயரோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா. நீங்கள் கரெக்டாக ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிக்கணும், கரெக்டான அந்த மாதிரி ஏதாவது கிராக் இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கணும், வீல் பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கணும். அதனால டயர் வந்து அந்தளவு ப்ராப்ளம் வராது. சப்போஸ் இதையும் தாண்டி நமக்கு டயரில் வெடி வந்துச்சுன்னா, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வேறு வழியே இல்லைங்க, டயர் தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போலாம் வர்றது டயர் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி தராங்க. அந்த வாரண்ட்டிக்குள்ளே உங்களுக்கு டயர் ஏதாவது ப்ராப்ளம் இந்த மாதிரி தந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்து டயரே வந்து புதுசாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, நானும் டயர்லாம் அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கிக்கலாம் புது டயரே, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வாரண்ட்டி முடிஞ்சு போச்சு ஆனால் டயர் இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த டயரை விசாட்டிட்டு
புது டயர் தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. நம்ம மோஸ்ட்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஏர் ப்ரெஷரு, வீல் பேலன்ஸு, வீல் அலைன்மெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது கிராக் இருக்கா இல்லை ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கா இல்லை ஏதாவது கல்லு கில்லு மாட்டியிருந்தா அதெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக டயரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா டயர்ஸ்லையுமே இந்த மாதிரி TWIன்னு சொல்லி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா டயர் வேர் இண்டிகேட்டர், அதாவது டயர் வந்து தேஞ்சி போச்சா, அப்படி தேஞ்சி போச்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான். இது அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு லைன் மாதிரி இருக்கா, இந்த லைன் வந்து லேஸாக இருக்குது, இந்த லைன் டயர் புதுசாகும் போது ஃபுல்லாக இருக்கும், இது வந்து இப்போ எனக்கு லேஸாக இருக்குது, இது ஃபுல்லாக தேஞ்சி போச்சுன்னா டயர் ஃபுல்லாக தேஞ்சி போச்சுன்னு அர்த்தம், சைடில் உங்களுக்கு கணக்கு கிடையாது. இது தான் இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் புது டயர் தான் போடணும். ஸோ அதனால் இதை வச்சு நம்ம TWI அப்படின்றத வச்சு நம்ம வந்து டயர் தேஞ்சி போச்சா இல்லை நல்லா இருக்கா அப்படின்னு வந்து லைஃப்பை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருவாங்க, இது இது ஒரு டிப்ஸு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து டயர் தேஞ்சி போச்சா இல்லை டயர் லைஃப் இருக்கா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் வந்து டயரோட மெயின்டெனன்ஸ். ஸோ அதனால் டயர் வந்து ஒரு வண்டிக்கு ரொம்பவே முக்கியங்க, அதனால் டயரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால தான் நான் டயரை பற்றி இவ்வளோ பேசி இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய அனுபவப்பட்டேன் டயர்னால். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு வீடியோவாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக பண்ணி இவ்வளோ வந்து உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேரோட டவுட் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம், டயர் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, என்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய அனுபவத்தில் என்னுடைய எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டயர் மெயின்டெனன்ஸ் பற்றி தெரிஞ்சாலும் அதையும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இந்த வீடியோ வந்து அதாவது மற்ற வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க கமெண்டில் போய். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யாராவது பைக் கார் இல்லை யார் எது வச்சுருந்தாலும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது அன்னியும்னா டயர் வந்து தேயுது இல்லை டயர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், டயர் இப்பெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், இப்பெல்லாம் மெயின்டெயின் பண்ணால் டயர் லைஃப் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் வந்து நிறைய விதமான அப்டேட், நிறைய விதமான ரீல்ஸ் அதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாவோட லிங்க் கீழேயும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாவோட ஐடி இங்கேயும் வரும், போயிட்டு இன்ஸ்டாவை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. We'll be right back.